பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு ஓம் சாய்ராம் என மூன்று முறை சொல் நாளைய விடியலில் திடீர் திருப்பம் ஏற்படும் உன் மன குழப்பங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீயே ஆச்சரியப்படுவாய் உலகில் உள்ள ஒவ்வொருவர் வாழ்விலும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் ஒரு சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் ஒரு சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் முதலில் உன் குறிக்கோள் என்பது வெறுமனே நாளை கடத்தி கொண்டு வாழும் வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா அதை முதலில் முடிவு செய் எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கையை தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம் உன்னை அறிந்து கொண்டால் உன்னால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் அதன் இலக்கை நோக்கி போவதில்லை என்று சொல்வார்கள் அதனால் உனக்கு கிடைத்த வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள் உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை தேடுவாய் இதோடு உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் ஆகியவற்றை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் எனவே இன்று முதல் நீ மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியுற்றாலும் அது உனக்கு ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது அந்த தோல்வியில் இருந்து கிடைத்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் நூலின் உதவியால் பட்டம் வானத்தில் பறக்கலாம் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன்
உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரோளியாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் என அனைத்தும் சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய். உன் மனதைரியம் எத்தகையது? மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போல் காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற ஆத்மா நீதான். உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். அதற்கான தேடலில்தான் உன்னை அனுமதித்தேன். உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்கொண்டாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதிலும் அதனை மீறி எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன். இத்தனை நாளாக நீ தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள், உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நீ நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன். நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு. உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கவலைப்படாதே. உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். உன் கனவில் ஒரு நற்செய்தி வந்து சேரும். எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. அப்பா இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.